நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி அழகின் அழகே. டீ நகரில் இருக்கக்கூடிய க்ரீன் ட்ரெண்ட்ஸில் தான் இன்றைக்கி நான் இருக்கேன். பொதுவாக சலூன்ஸில் வந்து ஃபேஷியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஃபேஷியல், பேர்ல், டைமண்ட்னு நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்ம ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃபேஷியல் தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஸ்டைலிஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஹலோ மேம், வணக்கம். ஹாய். எஸ், நான் வந்து ஆல்ரெடி ஓப்பனிங்லேயே வந்து சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வந்து பேர்ல் ஃபேஷியல் அண்ட் ஃப்ரூட் ஃபேஷியல் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் ஸ்பெஷலாக வந்து ஒரு ஃபேஷியல் பண்ண போகிறோம், அதையும் வந்து இன்ஸ்டண்ட்டான ஒரு ரிசல்ட் கிடைக்க போகுது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தீங்க. என்ன ஃபேஷியல் பண்ண போகிறீங்க? ஆக்சுவலி நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து ஒரு ஃபேஷியல் பார்க்க போகிறோம். இது புதுமையான வித்தியாசமான ஒரு ஃபேஷியல், ஜுவல் ஃபேஷியல். இந்த ஃபேஷியலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 types ஆஃப் ஜெம் ஸ்டோன்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரே ஃபேஷியலில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான டைப்ஸில் கிடைக்கும். உங்களுக்கு பெரிடாக்ஸ்ன்ற ஒரு ஜெம் ஸ்டோன் இருக்கு, இது வந்து உங்களோட ஸ்கின்ல இருக்க டஸ்ட் எல்லாமே கிளீன் பண்ணி கொடுத்துரும். ஃபஸ்ட்டு நம்ம கிளென்சிங், ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபேஸை நல்லா கிளீன் பண்ணிடணும், காட்டன், வெட் காட்டன் வச்சு. இந்த ஜுவல் ஃபேஷியல் அப்படிங்கிறது எதுக்கு முக்கியமாக வந்து நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க? ஜுவல் ஃபேஷியல் பண்ணுறனால உங்கள் ஸ்கின் வந்து ஒரு புது விதமான ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் கொலாஜினோட இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய கொடுக்குறனால உங்கள் ஸ்கின் வந்து நல்ல க்ளோயிங் ஆகும், நல்ல ஒரு ஃப்ரெஷ் லுக்கும் இருக்கும், லாங் லாஸ்டிங் இருக்கும் இதோட ஃபேஷியலோட எஃபெக்ட். ஏன்னா இதோட ஜெம் ஸ்டோன்ஸ் எல்லாமே அந்த மாதிரியான ஜெம் ஸ்டோன்ஸ்ன்றனால லாங் லாஸ்டிங் உங்களுக்கு ஸ்டே ஆகும். இப்போ நம்ம இப்போ ஒரு வாட்டி பண்ணிட்டோம்னா எவ்வளோ டியூரேஷன் கழிச்சு? கண்டிப்பாக 1 month ஸ்டே ஆகும் இந்த ஃபேஷியலோட எஃபெக்ட். க்ளென்சிங்கோட ஒரு பெனிஃபிட்ஸ் என்ன? க்ளென்சிங்கோட மெயின் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டஸ்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய மேக்கப் இருக்குது அப்படின்னா நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே கிளென்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இது வந்து போஸ்ட்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது ஸ்கின். ஸோ அதனால தான் மெயினாக வந்து கிளென்சிங். நம்ம டெய்லியுமே கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசர் பண்ணுறனால உங்கள் ஸ்கின் நல்ல லாங் நல்லா. ஓகே, அண்ட் கிளென்சிங், டோனிங் அண்ட் மாய்ஸ்சரைசர், ஓகே, இது மூணுமே வந்து எப்படி பண்ணணும், எந்த டைமில் பண்ணணும்? ஆக்சுவலி கிளென்சிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 times பண்ணுற மாதிரி வரும். காலையில் ஒரு டைம் பண்ணணும், அதுக்கப்புறம் ஈவினிங், அதாவது ஆஃப்டர் பிஃபோர் கோயிங் டு யுவர் பெட் பண்ணணும். டோனிங் எதுக்காகனா கிளென்ஸ் பண்ணுறனால உங்கள் ஸ்கின்ல இருக்க போர்ஸ் கொஞ்சம் ஓப்பனில் இருக்கும். ஸோ அது நீங்கள் டோன் பண்ணுறனால அந்த போர்ஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகும், அதுக்காக டோனிங். மாய்ஸ்சரைசர் வந்து உங்கள் ஸ்கின்னோட க்ளோயிங்காக மாய்ஸ்சரைசர் தான். நம்ம 2 types ஆஃப் கிளென்சிங் முடிச்சாச்சு, மேக்கப்லேருந்து டஸ்ட்லேருந்து எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து ஸ்க்ரப்பிங் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டர்க்வேஷ் ஜெம் ஸ்டோன்னு இருக்குது, இது வந்து ஸ்கின்னை டீடாக்ஸ் பண்ணி கொடுக்கும், சேம் டைம்ஸ் அந்த பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி கொடுக்குற ஒரு ஸ்டோன் இருக்குது இதில். ஸோ நம்ம இது வந்து ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிடணும். இப்போ எப்பயுமே ஸ்க்ரப் அப்படின்னா வந்து அந்த ஹார்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஸ்டோன்ஸோட எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்றனால அந்த ஹார்ட் பார்ட்டிகல்ஸ் இதில் வராது, உங்களுக்கு மைன்யூட்டாக தான் இருக்கும். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு 2 minutes வெயிட் பண்ணணும். இதுக்கப்புறம் நம்ம வந்து கேல்வானிக் மிஷின் கொடுக்கணும். மிஷின் வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் கொடுக்கணும். மைனஸில் கொடுக்குறனால உங்களுக்கு அந்த பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும் கேல்வானிக் மிஷின் நம்ம மைனஸில் கொடுக்குறனால. ஓகே, முன்னாடிலாம் வந்து அந்த நீடில் வச்சு பண்ணுறது வந்து இப்போ இல்லை, நீடில் வச்சும் பண்ணுறாங்க, பட் இந்த ஃபேஷியல் பொறுத்த வரைக்கும் நம்ம கேல்வானிக் மிஷின் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்டீம் அந்த இது வராது, நம்ம மிஷின்லேயே வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடும், அதனால தான் இந்த ஃபேஷியல் இதோட எஃபெக்ட் வரும். இப்போ நான் ஸ்க்ரப் அப்ளை பண்ணி 5 minutes ஆயிடுச்சு, இப்போ நம்ம கேல்வானிக் மிஷின் கொடுக்க போகிறோம். மைனஸில் வச்சு அவங்க ஸ்கின்னோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த பவர் வைக்கணும். ஆக்சுவலி உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் இருக்கனால ரொம்ப ஹெவி பவர் வைக்க முடியாது, ஸோ மைல்டாக பவர் வச்சு நம்ம இப்போ கேல்வானிக் மைனஸில் கொடுக்க போகிறோம். இது வந்து எத்ரான், இது வந்து கிளைண்ட் கையில நம்ம கொடுத்துருவோம். ஸோ இதுதான் நம்ம ஸ்கின்ல யூஸ் பண்ண போறோம். இது எல்லாரோடைய ஸ்கின் டைப்புக்கும், எல்லாரோட ஸ்கின் டைப்புக்கும் யூஸ் பண்ணுறது தான், நம்ம அந்த பவர் வைக்கிற விதம் தான் இருக்குது. இப்போ வந்து இவங்களோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பிம்பிள்ஸ் வந்த மார்க்ஸ் இருக்கனால ரொம்ப பவர் வைக்கக்கூடாது. ஸோ மைல்டு பவரில் நான் கொடுக்குறேன். ரொம்ப ஹார்ட் ஸ்கின்னா நம்ம வந்து பவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வைக்கலாம். மிஷின் கொடுத்து முடிச்சாச்சு, இப்போ நம்மளுக்கு எக்ஸஸாக அந்த எக்ஸ்ஃபுலேட்டர் வந்து ஃபேஸில் இருக்கும். ஸோ அதை நம்ம லைட்டாக வாட்டர் தொட்டி இந்த மாதிரி பண்ணிவிட்டு வைப் பண்ணி எடுத்துடலாம் வெட் காட்டனில்.
நெக்ஸ்ட் பண்ண போகிறது வந்து மசாஜ். மசாஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட் குவார்ட்ஸ் அப்படின்ற ஜெம் ஸ்டோன் இருக்குது. இது என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த ரெட்னஸ், சில பேருக்கு ஸ்கின்ல இந்த ரெட்னஸ் இருக்கும், சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கும், அந்த ரெட்னஸை கம்மி பண்ணும். செகண்ட் திங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொலாஜன் லெவலை இம்ப்ரூவ் பண்ணி ஃபேஸை நல்ல பிரைட்டாக க்ளோயிங்காக காட்டும். அதோட ஜெம் ஸ்டோன்ஸ் வந்து இந்த மசாஜ் ஜெல்லில் இருக்குது. எல்லாமே வந்து மசாஜ் க்ரீம் வரும், இதில் ஜெல் வரும். மசாஜ்லேயும் நம்ம கேல்வானிக் மிஷின் கொடுப்போம். நம்ம மசாஜில் கொடுக்க போகிற கேல்வானிக் மிஷின் வந்து மைனஸில் இருந்தது ப்ளஸில் மாற்றிடணும். ஸோ நம்ம ப்ளஸில் எதுக்கு கொடுக்குறோன்னா, மசாஜ் க்ரீம் வந்து ஸ்கின்குள்ளே பெனட்ரேட் ஆகிறதுக்காக நம்ம மைனஸ்லேருந்து ப்ளஸில் மாற்றிக்கணும் கேல்வானிக் மிஷினை. கேல்வானிக் மிஷின் ப்ளஸில் வச்சு 3 minutes கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஹேண்ட் மசாஜ் கொடுக்க போகிறோம். அதே சேம் மசாஜ் ஜெல் வச்சு நம்ம ஹேண்ட் மசாஜ் கொடுக்க போகிறோம். எதுக்கு மேம் அந்த மிஷினும் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஹேண்ட்லேயும் வந்து ஹேண்ட், என்ன தான் நம்ம மிஷினில் மசாஜ் பண்ணாலும் ஹேண்ட் மசாஜ் பண்ணும் போது அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியும். ஸோ ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகும். அதனால் நம்ம கையில் மசாஜ் பண்ணுறோம். மசாஜ் க்ரீம் வந்து துடைக்கக்கூடாது, முடிச்சுட்டு அவ்வளோதான். இது ஃபுல்லாக மசாஜ் க்ரீம் பெனட்ரேட் ஆகிற வரைக்கும் நம்ம பண்ணணும். மசாஜ் க்ரீம் வந்து வைப் பண்ணக்கூடாது, ஜஸ்ட்டு நார்மல் டிஷ்யூவில் இந்த டஸ்ட் மட்டும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு மேலே பேக் போடலாம். மசாஜ் க்ரீம் வைப் பண்ணக்கூடாது. இந்த ஃபேஷியல் மட்டும் இல்லாமல் எல்லா ஃபேஷியலையும் இதே ப்ரொசீஜர் தானே? மசாஜ் க்ரீம் வந்து ஃபுல்லாக ஸ்கின்குள்ளே பெனட்ரேட் ஆகிற வரைக்கும் மசாஜ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜஸ்ட்டு வைப், வெட் டிஷ்யூ இல்லைன்னா நார்மல் டிஷ்யூவில் இந்த மாதிரி பண்ணிவிட்டு பேக் போடுறது தான் நல்லது. ஏன்னா க்ரீமோட பெனட்ரேஷன் அப்போ தான் ஸ்கின்குள்ளே நிறைய நடக்கும். அடுத்த ப்ரொசீஜர் என்ன? இப்போ நம்ம வந்து மசாஜ் முடிச்சிட்டோம். மசாஜ் முடிச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் நம்ம போட போகிறது வந்து பேக். பேக்கிங் ரெடியாக இருக்குது. இது வந்து நம்ம பவுடர் பேஸில் இருக்கும், எல்லா ஜுவல்லோட டஸ்ட் இருக்கும் இதில். இது கூட வந்து நம்ம வாட்டர், நம்ம இது தேவையான அளவு வாட்டர் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது நம்ம இப்போ வந்து அப்ளை பண்ண போகிறோம். இது வந்து பீல் ஆஃப் மாஸ்க் தான், நார்மல் பேக் மாதிரி நம்ம துடைக்கிற மாதிரி கிடையாது. கண்ணு மேலே போடுறனால அந்த கண்ணு கீழே இருக்க அந்த டார்க் சர்க்கிள்ஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். ஸோ நம்ம அதனால தான் வந்து கண்ணுக்கு மேலே போடுறோம். ஸோ கண்ணு கீழே இருக்க டார்க் சர்க்கிள்ஸ், அந்த ரிங்கிள்ஸ் இதெல்லாம் கண்ட்ரோல் ஆகும் உங்களுக்கு. நம்ம நார்மலாக வீட்டில் போடுற ஃபேஷியல்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் மென்ஷனே பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி வந்து கண் கிட்ட போடாது. அது வந்து நார்மல் பேக், அதுதான் அது வந்து நார்மல். அதுக்கும் இதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு அந்த ஜம் ஸ்டோன்ஸ் இருக்கனால, சொன்ன மாதிரி முதலே சொன்ன மாதிரி ரிங்கிள்ஸை நல்லா கண்ட்ரோல் பண்ணும், அந்த கொலாஜினோட லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுறனால. ஸோ தாராளமாக இது போடலாம். 15 minutes முடிஞ்சிருக்கும் அப்படின்னு. பீல் ஆஃப் மாஸ்க் முடிஞ்சிருச்சு, அது ட்ரை ஆயிடுச்சு. நம்ம இப்போ அதை பீல் பண்ணி எடுத்துடலாம். மற்ற மாஸ்க் மாதிரி துடைக்கலாம் வேண்டாம், அதை அப்படியே பீல் பண்ணி எடுத்துடலாம். பீல் ஆஃப் மாஸ்கோட பெனிஃபிட்ஸ் என்ன? டைட்டன் த ஸ்கின், ஸ்கின் நல்லா டைட்டன் பண்ணும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல மாய்ஸ்சர் கொடுக்கும். அது நம்ம இந்த லீவிங் டைம் இருக்கு இல்லையா, ஸோ வந்து அது நல்ல மாய்ஸ்சர் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ மெயின் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டன் த ஸ்கின், ரிங்கிள்ஸ் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும் உங்களுக்கு. அந்த கண்ணு கீழே இருக்க அந்த டார்க் சர்க்கிள்ஸ், ரிங்கிள்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணும். இப்போ ஃபேஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோன்லேயே வந்து பேட்ச் கலர்ஸ்லாம் வந்து டிஸ்கலரேஜ்லாம் இருக்கு, டார்க் ஸ்பாட்ஸ். ஓகே, அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்? டார்க் ஸ்பாட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஃபேஷியல் இருக்குது, டார்க் ஸ்பாட்ஸ் ஃபேஷியல். அந்த மாதிரி ஃபேஷியல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இது லைட்டன் ஆகும், நம்ம ஸ்கின்னோட ஈவனாக மேட்ச் ஆகும். தனியாக ஸ்கின்னை விட்டு அது தனியாக தெரியும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஃபேஷியல் பண்ண அது வந்து ஈவன் ஆகிடும், நம்ம ஸ்கின் கலரோட ஈவன் ஆகிடும். பேக் எடுத்தாச்சு. இதுக்கு அடுத்தது வந்து நம்ம சீரம். ஆக்சுவலி நார்மல் ஃபேஷியலில் பார்த்தீங்கன்னா பேக்குக்கு அப்புறம் நம்ம சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுவோம். இந்த ஃபேஷியலில் நம்ம வந்து சீரம் அப்ளை பண்ண போகிறோம். இந்த சீரம் அப்ளை பண்ணிவிட்டு 3 minutes விட்டுருணும். மசாஜ் மாதிரி ஸ்லைட் மசாஜ் கொடுத்து விட்டுணும். இந்த சீரம் வந்து உங்களுக்கு ஸ்கின்குள்ளே நல்லா பெனட்ரேட் ஆகும், அதனால் லாங் லாஸ்டிங் க்ளோ வந்து உங்களுக்கு ஸ்டே ஆகும். அதனால தான் நம்ம இப்போ சீரம் அப்ளை பண்ண போகிறோம். எஸ் மேம், இன்றைக்கி வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதோட ப்ரொசீஜர் இன்னொரு வாட்டி வந்து நம்ம மக்களுக்காக சொல்லிடுறோம். கண்டிப்பாக இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுறது கிளென்சிங். கிளென்சிங்கில் இருக்கிறது பெரிடாக்ஸுன்ற ஜெம் ஸ்டோன். அது வந்து ஃபஸ்ட்டு 2 times கிளென்ஸ் பண்ணணும். நார்மல் கிளென்சிங், தென் சூப்பர்ஃபிஷியல் கிளென்சிங் பண்ணணும். செகண்ட் வந்து ஸ்க்ரப்பிங். ஸ்க்ரப் பண்ணும்போது ஸ்க்ரப் அப்ளை பண்ணிவிட்டு கேல்வானிக் மிஷின் மைனஸில் வச்சு கொடுக்கணும். 3 to 4 minutes மைனஸில் வச்சு கேல்வானிக் மிஷின் கொடுத்துட்டு ஃபுல்லாக வைப் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு மசாஜ். மசாஜ் அப்ளை பண்ணிவிட்டு கேல்வானிக் மிஷின் ப்ளஸில் வச்சு கொடுக்கணும்.
இருக்கணும். ஸோ அது வந்து பெனட்ரேட் ஆகும் ஸ்கின் ஃபுல்லாக உங்களுக்கு மசாஜ் க்ரீம். அதுக்கப்புறமா நம்ம ஹேண்ட் மசாஜ் ஒரு 15 minutes கொடுத்துட்டு மசாஜ் க்ரீம் வந்து வைப் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் நார்மல் டிஷ்யூ வச்சு டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம பேக் வந்து நார்மல் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி பேக் அப்ளை பண்ணிவிட்டு 15 minutes கழித்து பேக் எடுத்துட்டு சிரம் அப்ளை பண்ணி ஒரு 3 minutes நம்ம ஹேண்ட் மசாஜ் லைட்டாக கொடுத்து முடிச்சுட்டு சீரமோடு. தேங்க்யூ ஸோ மச் மேம். பொதுவாக வந்து ஃபேஷியல் அப்படின்னாவே நாங்கள் நார்மலாக வந்து பேர்ல் ஃபேஷியல் டைமண்ட் ஃபேஷியல்லாம் வந்து பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து ஜுவல் ஃபேஷியல் வந்து பண்ணி காட்டியிருந்தீங்க. கண்டிப்பாக மக்களுக்கும் வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவங்க முதல்ல அதாவது இங்கே வந்து உட்காரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே டல்லாக ட்ரையான ஒரு ஸ்கின் டோன் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளாஸியாக ரொம்ப க்ளோவான ஒரு ஸ்கின் டோன் வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடைக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சலூன்ஸ் வந்து ஜுவல் ஃபேஷியல் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அண்ட் இதே மாதிரி வேறு நிகழ்ச்சியில் உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அண்ட் தென் சேயிங் பை பை ஃப்ரம் காயத்ரி கண்ணா.